வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். இன்னைக்கு சிக்கன் கட்லட் தான் செய்ய போறோம், அதுவும் அகரோ ஓட்டேஜ்ல தான் செய்ய போறேன். ஓட்டேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பேன்ல கூட செஞ்சுக்கலாம். 5 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி எடுத்திருக்கிறேன். 1/4 கிலோ சிக்கனை வேக வச்சு உதிர்த்து எடுத்திருக்கிறேன். 3 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 1 முட்டையை நல்லா அடிச்சு வைக்கிறேன். ரஸ்க்கு பதிலாக பிரெட்டை கூட பொடிச்சு யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு ரஸ்க தான் பொடிச்சு வச்சிருக்கிறேன். நல்லா நைஸா பொடிச்சு வைக்கணும். கடாயில பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமா வரது வரைக்கும் நல்லா வசக்கி எடுக்கிறேன். வெங்காயம் நல்லா வசங்கினதும் வேக வச்சு உதிர்த்து வச்ச சிக்கனை சேர்த்துருக்கிறேன். வசக்கி விட்டுட்டு மசித்த உருளைக்கிழங்க சேர்த்து மறுபடியும் நல்லா வசக்கி விட்டுட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு. சிக்கன் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். அடுப்பு அணைச்சிட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். உருண்டையை வடைக்கு தட்டுற மாதிரி தட்டிட்டு இந்த அளவுக்கு திக்காக ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். டெம்பரேச்சர் மோடை 180 டிகிரியில் செட் பண்ணியிருக்கிறேன். ஃபங்க்ஷன் நாவை டாப் பாட்டம் மோடில் செட் பண்ணியிருக்கிறேன். டைமர் நாவை 10 நிமிஷத்துக்கு செட் பண்ணியிருக்கிறேன். தட்டி வச்சுருந்த கலவை எடுத்து முட்டையில் முக்கி எடுத்துட்டு ரஸ்க்கு பொடியில் நல்லா பெரட்டி எடுத்துடுறேன். எல்லா பக்கமும் நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ட்ரேயில் செட் பண்ணிட வேண்டியதான். ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு லேசாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஓவன் நல்லா சூடாகிடுச்சு, ட்ரேவை உள்ளே வச்சிட்றேன். டெம்பரேச்சர் நாப் 180 டிகிரியில் தான் இருக்குது. ஃபங்க்ஷன் நாப்பை ரோட்டிசாரி அப்பர் பாட்டம் மோடில் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். 1 சைட் குக் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் செட் பண்ணியிருக்கிறேன். 1 சைட் குக் ஆனதும் ட்ரேவை வெளியில் எடுத்து எல்லாத்தையும் திருப்பி வச்சுட்டு மறுபடியும் 20 நிமிஷத்துக்கு செட் பண்ணி வச்சிடணும். குக் ஆனதை வெளியில் எடுத்துடுறேன். எல்லாம் சூப்பராக குக் ஆகிடுச்சு. பேனில் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து கட்லெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஓடிஜியில் செய்யும் போது எண்ணெயே சேர்க்கலை. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.